ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டு சமையல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காய் வந்து எவ்வளவு சத்து உள்ளதுன்றதை நான் வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லா விதத்துலேயும் நெல்லிக்காயை வந்து எல்லோரும் வந்து சேர்த்துக்கிறாங்க. அந்த விதத்தில் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டா நெல்லிக்காய் வந்து சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். வாங்க, நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: 4 நெல்லிக்காயை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோன்று மஞ்சத்தூள், கொஞ்சோன்று மிளகாய்த்தூள், சிறிதளவு வெந்தயம், சிறிதளவு பெருங்காயம். தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய், கடுகு கொஞ்சோன்று, உப்பு வந்து தேவைப்பட்டால் கொஞ்சோன்று சேர்த்துக்கிட போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்போ தான் என்னுடைய புதிய வீடியோக்கள்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நெல்லிக்காவை கொட்டையை எடுக்கிற காண்டி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். நம்ம சில பேர் வந்து கட் பண்ணி அதை வந்து ஊறுகாயாக போடுவாங்க. நான் வந்து எப்படி என் வீட்டில் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறேன்றது தான் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சிடணும், தனியாக கீழே போட்டுறணும். இப்போ நெல்லிக்காவை வந்து கட் பண்ணியாச்சு. மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கிட போகிறோம், ஒரு அடி. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். கடாயை வச்சிடணும். கொஞ்சம் கடாய் காஞ்சிடணும். கடாய் காஞ்சிருச்சு, கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சனையும் எடுத்து வச்சுருக்க கொஞ்சோன்னு கடுகு பொரிஞ்சனையும் மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு கொஞ்சோன்னு மிளகாய் பொடி உடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சோன்னு வெந்தயம். நம்ம 4 நெல்லிக்காய் தான் எடுத்துருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வெந்தய பொடியை வந்து கொஞ்சமாக போடணும். அடுத்து பெருங்காய தூளை வந்து சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். அடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காயை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நெல்லிக்காயை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா தண்ணி வந்து வத்துற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிதான். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவையான ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. புதிய வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.